அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்ம ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாரையும் வந்து பிக் ஸ்க்ரீனில் பெருசாக பார்த்துருப்போம். ஆனால் அவங்க வந்து சினிமாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் சில ஆட்ஸ் விளம்பர படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் சீ த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு 10 நடிகர் நடிகைகள் நடித்த ஆட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நடிகை த்ரிஷா அவர்கள். இன்றைக்கி வந்து நிறைய ஆட்ஸில் அவங்கள நம்ம பார்த்தாலும் ஆரம்ப கட்டத்தில் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி மிஸ் சென்னை ஆனபோது அவங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு என்டோர்ஸ் பண்ணியிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போதே பார்த்தா ஒரு குழந்தைக்கு அம்மாவே ஒரு ஆடில் நடிச்சிருக்காங்க. அது என்ன ஆடு அப்படிங்கிறத வந்து நீங்களே பாருங்களேன். சாம்பார் எவ்வளவு டேஸ்டா இருக்கே, ஏதாவது மேஜிக்? உதயம் தோரம் பருப்பு யூஸ் பண்றல, அதான் மேஜிக். நீ உதயம் தோரம் பருப்பு யூஸ் பண்ணி பாருங்க உங்க வீட்லயும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகை தமன்னா அவர்கள். மில்கி பியூட்டின்னு சொல்லப்படுற நம்ம தமன்னாவே ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்னஸ் ஆட்ல தான் நடிச்சிருக்காங்க. और कहते हैं सबसे बेस्ट क्रीम, इन पे तो केस कर देना चाहिए। किया गया है क्योंकि फेयर एंड लवली एंटी मार्क्स क्रीम का असर है दुख जांचा परखा जाना सच। இந்த ராஜ்மஹால் ஆட்ல பாத்தீங்கன்னா சின்ன திரை நடிகர் கிருஷ்ணாவோடையும் அவங்க நடிச்சிருக்காங்க ஆரம்ப காலத்துல. தொடரும் பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமந்தா அவங்க. இன்னைக்கு அவங்க ஒரு சென்சேஷனா இருந்தாலும் ஆரம்ப காலத்துல அவங்க நடிச்ச ஆடுக்கும் இப்போத்துக்கும் பார்த்தா பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆஷிகா, அம்மாவை பொறுத்தவரை தங்க நகை வீட்டுக்கு வரணும், அப்பாவுக்கு தரமானதா இருக்கணும், எனக்கு டிசைன் முக்கியம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆஷிகா தான். மஞ்சள் பொடி ஆடு கூட அவங்க என்டோர்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களே பாருங்க. Bird is yours, you're after forever. Just call my darling. Girijan turmeric powder enhances your beauty potential. இந்த பர்டிகுலர் ஆட்ல பாத்தீங்கன்னா சமந்தாக்கு வந்து சைடு ஃப்ரேம் தான் கொடுத்துருப்பாங்க. எங்க இருக்காங்க நீங்களே கண்டுபிடிங்க. இவங்க வந்து தமிழ் நடிகை கிடையாது, ஆனால் பாலிவுட்ல இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்கிற தீபிகா படுகோன் ஆரம்ப காலத்தில் சில ஆட்ஸ் நடிச்சிருக்காங்க நாயுடு ஹாலுக்கு, நீங்களே பாருங்க. காலங்கள் மாறும், கலாச்சாரம் மாறாது, அம்மாவின் அன்பு ஒவ்வொரு இழையிலும். அடுத்து அவங்க சீமாட்டி டெக்ஸ்டைல்ஸ் கொச்சியில் இருக்கிற அந்த மலையாளம் ஆட்லையும் நடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள். இன்னைக்கு அவங்கள வந்து நம்ம டாடா ஸ்கை ஆடு, அதுக்கப்புறம் வந்து தனிஷ்க், இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவங்கள நம்ம பார்த்தாலும் ஆரம்ப காலத்தில் அவங்க கேரளாவில் நடித்த ஒரு ஆடுக்கும் இப்போக்கும் பார்த்தா பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள். அவர் வந்து இந்த மெரினா படம் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஓரளவுக்கு இந்த சின்ன திரையெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்ஸ்லையும் நடிச்சிருக்காரு. நீங்கள் பார்க்க போகிற இந்த விவல் ஆடில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மெயின் ஃப்ரேமில் கூட இல்லாமல் சைடில் தான் இருப்பார். அவர் எங்கே இருக்காருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. மற்றும் எனக்கு ஒரு ஐடியா, ஃப்ரெஷ் ஏர், கூல் பிரீஸ், ஹில் ஸ்டேஷன், கூல் ஐடியா, சட்ட சுப்பு மொட்டை முத்து பிக்னிக் பண்ணானா அடப்பாவே, நம்ம சும்மா சுச்சி, சூப்பர் சுச்சி ஐட்டோ, பளிச்சு ஒரு மாற்று. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள். அஜித் அவர்களும் வந்து சிம்ரனும் வந்து சன்ரைஸ் ஆட் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அமராவதி படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி மியாமி குஷன் ஆடில் நம்ம அஜித் நடிச்சிருக்காரு, நீங்களே பாருங்க. பாரு பாரு மியாமி குஷன் பாரு,
காலுக்கு என்ன சொகுசு பாரு 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 நியாமி குஷன்ஸ் பாரு காலுக்கு என்ன சொகுசு பாரு ஒய்யாரமாரடக்கலம் பாரு 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 நியாமி குஷன்ஸ் பாரு காலுக்கு என்ன சொகுசு பாரு மியாமி குஷன்ஸ் ஹவாய் செருப்புகள். இந்த சான்சன்ஸ் வேஷ்டி ஆட்ல கூட அன்கிரெடிட்டடா ஒரு 3 செகண்ட்ஸ் வந்திருப்பாரு. மேன்மை விரும்பிடும் எல்லோருக்கும் ஜான்சன் வழங்கும் கம்பீரம் எப்போதும். அந்த 3 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஸ்லோ பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்து நம்ம நடிகர் சியான் விக்ரம தான் பார்க்க போகிறோம். அவரை மணப்புரம், ஜாஸ்கோ ஜுவல்லர்ஸ், த்ரீ ரோசஸ்க்கு த்ரிஷாவோட சேர்ந்து நிறைய ஆட்ஸு, கொக்கோ கோலா இந்த மாதிரி நிறைய ஆட்ஸில் அவரை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் வந்து டொரினோ ஆட் ஒன்றுத்தில் நடிச்சிருக்காரு. மனுஷன் அப்பயுமே ஸ்மார்ட்டாக தான் இருக்காரு, நீங்களே பாருங்களேன். அடுத்து நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய போத்தி சேடில் அவரை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவர் பொதுவாக ப்ராடக்ட் இன்டர்ஸ் பண்ணுறது முன்னாடி சில கவர்மெண்ட் ஆட்ஸில் மட்டும்தான் நடிச்சிருந்தார். ஆனால் வந்து அவர் களத்தூர் கண்ணம்மா டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஒன்றுத்தில் நடிச்சிருக்காரு சின்ன பையனாக இருக்கும்போது. நீங்களே அந்த ஆடை பாருங்கள். எச்ஐவி ரொம்ப கொடுமையானது, ஆனா அதை விட கொடுமையானது என்ன தெரியுமா? இதான் எச்ஐவி வந்தவங்களை ஒதுக்கி வைக்கிற பாருங்க, அதுதான் ரொம்ப கொடுமையானது. எச்ஐவியுடன் வாழும் நண்பர்களுக்கு துணை நிற்போம் என்று அனைவரும் உறுதிமொழி ஏற்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவர் இல்லாமல் இந்த லிஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகாது. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, சூப்பர் ஸ்டார் எங்கடா உட்காந்து ப்ராடக்ட்டுக்கெலாம் என்டோர்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் பொதுவாக எந்த ப்ரைவேட் ப்ராடக்ட்ஸ்க்கும் இது வரைக்கும் என்டோர்ஸ் பண்ணதில்லை. இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஆட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அவேர்னஸ் ஆட்ஸ் டாக்குமெண்ட்ரியில் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. ஆனால் வந்து அவர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அவர் என்டோர்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராடக்ட் கிடையாது, இதுவும் ஒரு கவர்மெண்ட் ப்ராடக்ட் தான். 1980s ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாம் கோலாங்கிற ஒரு ஆடுக்காக வந்து அவர் என்டோர்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டைலாக ஸ்வாகாக தான் இருக்காரு. நீங்களே பாருங்க, இதுதான் ரஜினி ஸ்டைல். அவளுக்கு கண்ணு தெரியாது அங்கிள். உன் பேர் என்னமா? லட்சுமி. அங்கிள், நான் உங்களை பார்க்கவே முடியாதா? இறந்து போனவங்க உடம்புல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள அவங்க கண்ணை எடுத்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் மூலமா பார்வை இல்லாதவங்களுக்கு அந்த கண்ணை வச்சா அவங்களுக்கு பார்வை வரும். கண்ணா பண்ணதுக்கு வயசு வரம்பு கிடையாது. 80 வயசு தாத்தா, 60 வயசு பாட்டி, கேட்டாக்ட் ஆபரேஷன் ஆனவங்க எல்லார் கண்ணும் இதுக்கு உபயோகப்படும். இறந்த உடனே கண் டாக்டருக்கு தெரிவிச்சா அவங்களே வீட்டில் வந்து எடுத்துக்குவாங்க. கண்தானம் செய்யுங்க, தானத்திலேயே சிறந்தது கண்தானம். கண்தானம் குறித்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னையில் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை. நம்ம நடிகர் நடிகைகள் நடித்த ஆரம்ப கால ஆட்ஸை பற்றின இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சும்மா ஒரு ஃபன் அண்ட் லைட்டாக ஒரு டாபிக் பண்ணோம் அப்படின்னா இதை பண்ணோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் நான் வேறு என்னென்ன கண்டென்ட் பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ஃப்யூச்சரில் அந்த டாபிக் எடுத்து நான் பேசுகிறேன். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் சில வீடியோஸ் போட்டிருக்கேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் போட போட வரும். ஸோ தொடர்ந்து பயணிப்போம். நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது, நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது.
லெட் சி வித் எட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட். இட்ஸ் பிரபு சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. நன்றி, வணக்கம், பை.